வணக்கம் நண்பர்கள், வைட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா, பாஸ் மூவி ப்ரொடக்ஷன்ல டிஎல் வினோத் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம சிபிராஜ் அவர்கள் நடிச்சிருக்க படம் தாங்க ரங்கா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரொம்பவே செம்மையா ஓடிட்டு இருக்கு. அப்படி இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ரைட் ஹேண்ட், அதாவது இந்த ரைட் ஹேண்ட் அவரோட பேச்சை கேட்கவே கேட்காதுங்க. அதுக்காக அவர் கையில் எப்பயுமே வந்து ஸ்மைலி பால் வச்சுட்டே இருப்பாரு. அந்த ஸ்மைலி பால் எப்பெல்லாம் மிஸ் ஆகுதோ அவருடைய கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு படத்தில் பார்த்துருப்போம். அந்த படம் தான் பீச்சாங்காய். இந்த படத்தில் வந்து, அதாவது நம்ம பீச்சாங்காய் படத்தில் அவர் லெஃப்ட் ஹேண்ட் அவருடைய பேச்சை கேட்காது. ஆனால் இந்த படத்தில், அதாவது ரங்கா படத்தில் வந்து நம்ம சிபிராஜ் அவருடைய ரைட் ஹேண்ட் வந்து அவருடைய பேச்சை கேட்காது. அதனால் எப்பயுமே ஸ்மைலி பால் கையிலேயே வச்சுட்டுருப்பாரு. அப்படி ஸ்மைலி பால் மிஸ் ஆனால் அவருடைய கண்ட்ரோல் இல்லாத கை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு நல்லவன் கெட்டவன். ஆனால் இவருடைய மொத்த கெட்டவனாக சேர்த்து தான் இந்த ரைட் ஹேண்டை காட்டுறாங்க. அப்படி அந்த ரைட் ஹேண்டில் அந்த ஸ்மைலி பால் இல்லை, திஸ் இஸ் வெரி ஆங்கிரி பேட், அந்த மாதிரி வந்து ஆங்கிரித்தனமாக நடந்துக்கும். அதாவது கொலவெறி பிடிச்ச கைன்னே சொல்லலாம் அந்த கையை. எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும் போது அந்த கை பண்ணுற வேலையை நீங்களே ஆமாம் இல்லை அப்படின்னுவீங்க. அப்படி ஒரு கதையை தான் இந்த படத்தில் நம்ம சிபிராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம சிபிராஜ் லவ் பண்ணுற அந்த விஷயம்லாம் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சிவராஜ் கல்யாணம் ஆகி அவர் அனிமூன் போவார். அந்த அனிமூன் போகிற இடத்துல தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்படி அனிமூன் போகிற இடத்துல என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன் வீடியோ பண்ணுறாங்க அவங்கள வச்சு. அதுலேருந்து நம்ம ஹீரோ, அதாவது நம்ம சிவராஜ் அவர்கள் தப்பிச்சாரா இல்லையா, அந்த கையை வச்சு எப்படி சமாளித்தார் அப்படின்ற பல கதைகளோடு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் ஒன் லைன் ஸ்டோரியே. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ரொமான்ஸ் காமெடின்னு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்து, அப்படியே செகண்ட் ஆஃப்ல ட்விஸ்டோட தாங்க இந்த படத்தை செகண்ட் ஆஃப் கொண்டு போயிருந்தாங்க. அதாவது போன் வீடியோ வச்சு தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. நீங்க எல்லாருமே வந்து ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறேன்னு வந்து சில பேர் சம்மர் ட்ரிப் போயிருப்பீங்க. ஆனால் அந்த போகிற ட்ரிப்ல வந்து உங்களுக்கே தெரியாம உங்க ரூம்ல, அதாவது பாத்ரூம்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் கேமரா வச்சு எடுக்கிறத நீங்களே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அது சில இடங்கள்ல நடந்திருக்கு ரியலாகவே. அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுதான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஹனிமூன் போன உடனே கண்டிப்பா உங்க மனைவியை பார்க்க மாட்டீங்க. அந்த ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பீங்க, எங்கடா கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வந்து சிரிக்கத்தை சொல்லுங்க, நிஜமாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சில இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயம் இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்படி தேடி கண்ணில் பட்டுது, அதோட அந்த ஹோட்டல் மேனேஜர் கேலி. இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த எதிரி எப்படி சமாளிக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. அந்த சீனை பார்க்கும் போது அப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி ஒரு சீன் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட பாகுபலி ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்ல இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து. இந்த படத்தில் கேஸ்டிங் க்ரோ பற்றி சொன்னால் நம்ம சிபிராஜ் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தில் நம்ம சிபிராஜ் அவர்கள் நடிச்சிருக்கார் இல்லைங்க, வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் சும்மா அடிச்சு பட்டி பட்டையை கலப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்த சிபிராஜுக்கும் இப்போ பார்க்குற சிபிராஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும், அவருடைய நடிப்புத்தரமாக கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி தாங்க தெரியுது. முன்னே இருந்ததை இப்போ டபுள் மடங்கு ஏறி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிபிராஜ் அவர்கள் அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அவருடைய அந்த ரொமான்ஸினாக இருக்கட்டும், அவருடைய காமெடியாக இருக்கட்டும், அந்த ரைட் ஹேண்ட் அவருடைய பேச்சை கேட்கலன்ற அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம சிபிராஜ் அவர்களுடைய ஆக்டிங் இதில் ரொம்ப பெஸ்ட்டாக காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய் கூட ஃபைட் இருந்ததுங்க. அந்த நாய் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம சிவராஜ் அவர்கள் எத்தனை கடி வாங்கியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காரு நம்ம சிவராஜ் அவர்கள் இந்த படத்தில். அடுத்த வந்து நிக்கிலா விமல், இவங்களை பற்றி சொல்ல இந்த படத்தில் நம்ம நிக்கிலா விமல் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்மளால் சாதாரணமாக கை கொடுப்போம், ஆனால் அவங்க கொடுக்குற கையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை கச்சி எடுத்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து அவங்களுடைய வழக்கமாக என்னென்ன லாவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிபி மேலே படுக்கிறது, அவங்க மேலே உருள்றது, எப்பப்பப்பா அதெல்லாம் வந்து ஒரிஜினலாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரியலிட்டிக்காக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. அந்த பணியில் அவங்க ஓடும் போது அதுக்கான ப்ரீத் எடுக்கும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரிஜினலாகவே அவங்க ஓடினாங்களா அப்படின்னு வந்து நம்மளால் நினைக்க தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அடுத்த வந்து நம்ம சதீஷ் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் நம்ம சதீஷ் அவர்களோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இவரோட சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கதான் வந்து ரொம்பவே இல்லை, பட் எந்த அளவுக்கு அவரால் ஃப்ரேமில் வந்து வர முடிஞ்சதோ அந்த அளவுக்கு அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு நம்ம சதீஷ் அவர்கள். நம்ம சதீஷ் அவர்களுடைய காமெடியை பற்றி சொல்லவா வேண்டும், அவருடைய காமெடியை அடித்து தூள கலப்பம் அல்லவா. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அவர் சீன் வரும்போது அவர் காமெடியை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம சதீஷ் அவர்கள் கலக்கியிருக்காரு. அடுத்ததான் நம்ம மனோபாலா அவர்களை பற்றி இந்த படத்தில் வேறு விதமாக சொல்லாங்க. நார்மலாக நம்ம வந்து வேஷ்டியை கட்டுறதுக்கு முன்னாடி தான் ஜெட்டி போடுவோம், ஆனால் நம்ம மனோபாலா அவர்கள் வேஷ்டியை கட்டினதுக்கப்புறம் தான் ஜெட்டி போட போனார். பட் ஆனால் அவரால் முடியல. அந்த காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. நம்ம மனோபாலா அவர்கள் ரொம்ப இந்த படத்தில்
செம்மையாக நடிச்சிருக்காரு. அதுவும் பாட்டிகள் கூடலாம் ஓடிப்போச்சு விளாட்ற சீன்லாம் மர்சலாக இருக்கும். அந்த பாட்டிகளுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சாரு பாருங்க. ஒவ்வொரு பேரும் கேட்கும் போது நீங்களே அதிர்ச்சி அடிவீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் பேர் வச்சு நம்ம மனுபாலா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும், இல்லை மூணு பேரை பற்றி சொல்லியாகணுங்க. ஒன்று தலை, ரெண்டு தருதலை. ஒரு படம் எடுத்துட்டா கண்டிப்பாக வில்லன் இருக்கணும். இந்த படத்தில் மூணு பேராக வில்லனாக வந்திருக்காங்க, இல்லை நாலாவதாக ஒரு நாய் வந்திருக்கு. அந்த நாயை சமாளிக்கிற விதம் நம்ம சிபி அவர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி மூணு பேரை வந்து நம்ம சிபி அவர்கள் எப்படி சமாளித்தார் அப்படின்றத விட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வில்லத்தனத்தின் கொடூரம் அப்படின்னு சொல்ல இவங்க ஃபேஸ் வைக்கிற ரியாக்ஷன்லாம் வச்சு அப்படி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்டர் டிஎல் வினோத், இவரை பற்றி சொன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. அதாவது ரைட் ஹேண்ட் அவர் பேச்சை கேட்கலன்றதும் சரி, இந்த போன் வீடியோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்ததும் சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப நாள் யோசிச்சு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அதாவது 2013லேருந்து சில விஷயங்கள், அதாவது கடந்த கால விஷயங்கள்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து ஹிமாலயாவில் எடுத்திருக்கிறது ஒரு விஷயம்னா, ஹிமாலயாவில் வந்து ஒயிட் மவுண்டன்ன்ற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காருங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நம்ம அனிமூனுக்கு போகும்போதும் சரி, இல்லை வெளியே தங்கும் போதும் சரி, இந்த மாதிரி சில பேர் வந்து சில்லற வேலைகள் பண்ணுவாங்க. நீங்கள் தான் பார்த்து உஷாராக இருக்கணும். அதுக்காக நம்ம போகிற இடங்கள்லாமா கேமரா இருக்கா கேமரா இருக்கான்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து இந்த படத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல கேமரா இருக்கான்னு இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமில் தங்கணுன்ற மாதிரி வந்து லேடிஸ்க்கும் சரி கணவன் மனைக்கும் சரி ஒரு சோஷியல் மெசேஜாக கொடுக்குற படமாக எடுத்திருக்காரு நம்ம டிஎல் வினோத் அவர்கள். அடுத்தது வந்து இந்த படத்தோட டிஓபி அருவி, இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து லிஃப்ட் உள்ள கேமரா வைக்கிற மாதிரி ஒரு சீன், அந்த சீன் ரொம்ப நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாவில் பண்ண அந்த கேமரா ஒர்க்கிங்லாம் மாஸ்க் காட்டியிருக்காருனே சொல்லுங்க. ட்ரோன் யூஸ் பண்ணிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இவருடைய ஒர்க்கிங் இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு நம்ம அருவி அவர்கள். அடுத்தலாம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ராம்ஜீன், இவரை பற்றி சொன்னால் இந்த படத்தில் வந்து அவர் சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே சூப்பருங்க. அதுவும் கிளைமேக்ஸில் வச்ச பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் இவருடைய ஒர்க்கிங் ரொம்பவே பெஸ்ட்டாக காட்டியிருக்காரு நம்ம ராம்ஜீவன் அவர்கள். அடுத்த இந்த படத்தில் எடிட்டர் ரூபன், இவரை பற்றி சொன்னால் இந்த படத்தில் இவருடைய ஒர்க்கிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ரங்கா படம் அப்படின்ற டைட்டில் வச்சு தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திர காலத்து கதையை ஒன்று வச்சுருக்காங்க ரங்காரசன்னு. அந்த ரங்காரசனோட கதையில் வர ரங்கா தான் இந்த படத்தோட டைட்டில். அந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து இந்த படம் பார்க்கும்போது போக போக நம்மளுக்கே தெரிய வரும். அப்படி ஒரு கனெக்டடான ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எல்லாருக்குமே சோசியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரியான படம் தான். அதாவது நம்ம வெளியே போய் தங்குற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து ரொம்ப கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க இந்த படத்து மூலயமா. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த ரங்கா படம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் தோணுச்சு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.